ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சுவையான வெஜ் சால்னா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முதல்ல ஒரு சில்லளவு தேங்காய் எடுத்து கட் பண்ணி துருவி வச்சுருக்கேங்க. ரெண்டு தக்காளி, ஒரு துண்டு இஞ்சி, நாலு பல் பூண்டு, இதை அதோட சேர்த்து அரைக்க போகிறோங்க. அது கூட ஒரு துண்டு பட்டை, ரெண்டு ஏலக்காய், ஒரு ஸ்பூன் சோம்பு, ஒரு ஸ்பூன் கசகசா, ரெண்டு கிராம்பு, ஒரு ஸ்பூன் மிளகு, அரை ஸ்பூன் சீரகம், அதோடு சேர்த்து அஞ்சாறு முந்திரி பருப்பு போட்டு அரைக்க போகிறேங்க. உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா பொட்டுக்கடலை கூட லைட்டாக சேர்த்துக்கலாங்க. முந்திரி பருப்பு போட்டால் அது ஒரு கொஞ்சம் ரிச்னஸ் டேஸ்ட் கொடுக்குங்க. அதுக்காகத்தே போட்டு எல்லாத்தையும் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கிறணுங்க. அதுக்கப்புறமா பாத்திரத்தை அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி காய வச்சுருக்கீங்க. எண்ணெய் காய்ஞ்சதும் ஒரே ஒரு பிரியாணி இலை போட்டு ரெண்டு கல்பாசி போட்டிருக்கேங்க. வெங்காயம் கட் பண்ணி வச்சோம்ல வெங்காயம், அதை போட்டு நல்லா வதக்கணுங்க. ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி புதினா சேர்த்து நல்லா வதக்கணுங்க. கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா தக்காளி, அதை நல்லா பொடிசாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ வெங்காயம் தக்காளியும் சேர்ந்து நல்லா கொஞ்சம் குழையணுங்க. நல்லா வதங்க வதங்க தான் சால்னா டேஸ்ட்டாக இருக்குங்க. அதனால் நல்லா வதங்கினோன்னே ரெண்டு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூளுங்க. நீங்கள் வேணால் தனியாக மல்லித்தூள், சீரகத்தூள், வத்தப்பொடி அந்த மாதிரி போடுவாங்க இல்லையா, அப்படி கூட நீங்கள் போட்டுக்கலாங்க. அரைச்சி வச்ச பேஸ்ட்டை சேர்த்து கலந்து விட்டுறணுங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ தண்ணி ஊற்றிக்கலாங்க. கொஞ்சம் திக்காக வேணும்னா திக்காக வச்சுக்கலாம், இல்லைன்னா உங்களுக்கு தண்ணி தேவையான அளவு ஊற்றிக்கோங்க. உப்பு தேவையான அளவு போட்டு கொதிக்க வச்சா சுவையான வெஜ் சாலட்.